Hello friends, welcome back to my channel. UP style green peas nimona எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வேற ஒண்ணு இல்லைங்க, பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கும் கலந்து செய்யற கிரேவி தான். இது டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். இத வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு கொத்தமல்லி தழை தண்டு அதை எடுத்துக்கோங்க, அது ஒரு பஞ்ச் எடுத்துக்கலாம். கொத்தமல்லி தழை ஆஞ்சிட்டு அந்த தண்டை மட்டும் எடுத்துக்கோங்க. இஞ்சி ஒரு துண்டு, பூண்டு ஒரு நாலு பல்லு, பச்சை மிளகாய் ஒரு நாலு, பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணது, பெரிய தக்காளி ஒன்று கட் பண்ணது, கிரீன் பீஸ் வந்து ஒரு கப்பு. ஃபஸ்ட்டு நம்ம இந்த கொத்தமல்லி தழை தண்டு, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு இதை மட்டும் நம்ம தனியாக அரைச்சிக்கலாம். இதை தனியாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுருங்க. இதே கப்பில் அந்த கிரீன் பீஸ், பச்சை பட்டாணி, ஒரு பாதி பட்டாணியை மட்டும் நல்லா அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். ஒரு பாதி பட்டாணியை வச்சுருங்க. இந்த பாதி பட்டாணியை மட்டும் ஒரு ஒன்று ரெண்டாக அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். இதையும் தனியாக எடுத்து வச்சுருங்க. இந்த ஒரு பெரிய வெங்காயத்தை அதையும் நம்ம ஒன்று ரெண்டாக அரைச்சிக்கலாம். இதையும் நைஸாக அரைக்க தேவையில்லை, இதையும் ஒன்று ரெண்டாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பெரிய தக்காளி ஒன்று, சின்னதாக இருந்தால் ரெண்டு, இதையும் நீங்கள் தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த தக்காளி பியூரியும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டு பெரிய உருளைக்கிழங்கு இல்லைன்னா ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு ரெண்டு எடுத்து ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயிலில் கொஞ்சம் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே இதை தனியாக ஒரு இதில் எடுத்து வச்சுடுங்க. அதே ஆயிலில் இந்த பச்சை பட்டாணி அரைச்சது அதையும் இதில் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி கொஞ்சம் உதிரி உதிரியாக வரும்போது எடுத்து வச்சுக்கலாம். இந்த பச்சை பட்டாணியை ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அது நல்லா உதிரி உதிரியாக வரும். இந்த டைமில் இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ இதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூனு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஜீரகம் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. வரமிளகாய் 1 வரமிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயம் 1 பிஞ்ச் ஆட் பண்ணிக்கோங்க. இதுலேயே இந்த அரைச்சி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. பச்சை வாசனைலாம் நல்லா போகட்டும். நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த அரைச்சி வச்ச இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், அந்த கொத்தமல்லி தண்டு இதை எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணி இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூனு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூனு கொத்தமல்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. வர கொத்தமல்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூனும் சில்லி பவுடர் 1 டீஸ்பூனும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதை கவர் பண்ணி வச்சிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் சிம்மில் வச்சு. உப்பும் இதுக்கு தேவையான மஞ்சப்பொடியும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பச்சை பட்டாணி, இந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பச்சை பட்டாணியை இதில் இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி மூடி வைங்க. இந்த தக்காளி பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் கொஞ்சம் நல்லா வேகட்டும். கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணி மூடி வைங்க. இதையெல்லாம் நல்லா வேகட்டும். இந்த பச்சை பட்டாணி, தக்காளி எல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வேகட்டும். எண்ணெய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த டைமில் நீங்கள் இந்த பச்சை பட்டாணி, அரைச்ச பச்சை பட்டாணியை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அரைச்சி கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த பட்டாணியை இதில் ஆட் பண்ணிக்கோங்க.
இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சமாக தண்ணி ஒரு அரை டம்ளர் ஆட் பண்ணி இதுவும் எல்லாம் நல்லா வேகிற அளவுக்கு மூடி வைங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மூடி வைங்க. கரம் மசாலா தூள் ஒரு அரை டீஸ்பூன் இந்த டைமில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான க்ரீன் பீஸ் நிமோனா ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி, நான், ரொட்டி எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ரைஸுக்கு வேணாலும் போட்டு பசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம், அதுக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை அழுத்தி விடுங்க. Thank you for watching.